சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம் சார், உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து இப்போ ஒரு நாலஞ்சு காய்கறியில போட்டு உங்களுக்கு புளிக்காய் வச்சு காட்ட போறப்பா. இந்த பாருங்க, இது மொச்சை பயிறு, ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். அதே அளவு கொத்தவரங்காய் எடுத்து வச்சிருக்கேன். முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய் நறுக்கி வச்சிருக்கேன். தக்காளி நல்லா ஒரு அளவான தக்காளி, ஒரு தக்காளி தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து கத்திரிக்காய், ஒரு அளவான கத்திரிக்காய், ஒரு நாலு கத்திரிக்காய். இந்த வாழைக்காய் வந்து ஒரு பாதி வாழைக்காய், பாதி வாழைக்காய், பெரிய வாழைக்காய் இருந்துச்சு, பாதி வாழைக்காய் போட்டிருக்கேன். இதை நறுக்கி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேப்பா. சிறுகிழங்கு ஒரு நாலு கிழங்கு தண்ணியில் தான் போட்டு, இல்லாட்டி கருத்து போயிடும், அதனால் தண்ணியில் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் இருக்கும், எடுத்து வச்சுருக்கேன். புளி, இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேப்பா. உங்கள்கிட்ட காக்கட்டே இந்த புளியை வச்சுருந்தேன், இது கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் சில்லு ஒரு சில்லு, பூண்டு ஒரு 5-6 பல், ஒரே ஒரு மிளகா, சீரகம் 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூன், இது அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேப்பா. இப்போ வந்து நான் ஒன்னா வேக போடுறேன் பாருங்க. துவச்சிருச்சுப்பா. இந்த மொச்சை பயிரை போட்டுருவோம். தண்ணி எல்லா காயும் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதை கொதிக்கவும் இப்போ காய்களை எல்லாம் போடுறேன். முருங்கைக்காயும் போட்டுருவோம், கொத்தவரங்காயும் போட்டுருவோம், சிறுகிழங்கையும் போட்டுருவோம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் வேக நேரம் ஆகும், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கவும். இந்த வாழைக்காயும் கத்திரிக்காயும் போட்டுக்கலாம்ப்பா. கொதிக்கட்டும், மூடி வரும். தக்காளியும் போட்டுக்கலாம்ப்பா. தக்காளி நல்லா குழஞ்சாதான் நல்லா இருக்கும். தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த அரைக்கு எடுத்து வச்சதை நம்ம அரைச்சிக்கலாம்ப்பா. ஒரே ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இந்த தேங்காய், பூண்டு, சோம்பு, சீரகம், கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம சட்னி அரைச்ச மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் வெந்துருச்சுப்பா. இப்போ நம்ம கத்திரிக்காயும் இந்த வாழைக்காயும் போட்டுக்கலாம். நல்லா பெரிய பெரிய துண்டாக தான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேப்பா. குளம் மிளகா பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு நிதானமாக பார்த்து போட்டுக்கோங்கப்பா. பத்தலன்னா நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். கலக்கியாச்சு, வேகட்டும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சுப்பா. இந்த முருங்கைக்காய் வெந்தாலே எல்லா காயும் வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இப்போ இந்த அரைச்சி வச்சதை தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சதை இப்போ ஊற்றியாச்சுப்பா. புளியும் தேங்காயும் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இந்த இப்போ புளியும் ஊற்றியாச்சு. ஒரு கொதி கொதிக்கவும் நம்ம இறக்கிறோம். கொதிக்கட்டும், நம்ம இந்த அடுப்பில் தாளிச்சுக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சுப்பா. ஒரு கொதி வந்தவொடனே நம்ம இறக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த கொத்தமல்லி இலையை போட்டாச்சுப்பா. கொத்தமல்லி இலை கொஞ்சம் நறுக்கி வச்சாதான் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் தாளிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. நல்லெண்ணெய்ப்பா ஊற்றிருக்கேன். இந்த காயில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா, நல்லா இருக்கும். 1/2 டீஸ்பூன் தான் ஊற்றுறேன், ரொம்ப ஊற்றல. ஊற்றி நல்லா பிரட்டி ஊற்றுக்கலாம்.
ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போடுறப்பா. அரை ஸ்பூனு உளுந்தம் பருப்பு, சும்மா வாசத்துக்கு ஒரு கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயம், வெங்காயத்தை போட்டாச்சு. சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருந்தேன், நறுக்கி வச்சதை போட்டாச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டாச்சுப்பா. வெங்காயம் நல்லா செவக்கணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும், வாசமா இருக்கும். செவக்குதுப்பா வெங்காயம், இப்படி செவந்து வரும்போது போட்டாதான் நல்லா வாசமா இருக்கும் காய். இன்னும் கூட கொஞ்சம் செவக்கட்டும். பாடு பா பண்ணிக்கலாம், போது இந்த அளவு செவந்தது. இப்ப தாளிச்சிடலாம். தாளிச்சவங்க நம்ம மூடி வச்சிடணும். இப்ப நல்லா கலக்கி விட்டுக்கலாம்ப்பா. அவ்வளவுதான், அந்த புளிக்காய் வந்து நல்லா உப்பு புளிப்பு காரமா நல்லா சின்ன சுருக்குன்னு இருக்கும்ப்பா. இதை வந்து பருப்பு சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சுக்கலாம். அந்த மொச்சப்பயிறு கிழங்கு எல்லாம் போடுறதுனால சூப்பரா இருக்கும். உங்களுக்கு சட்டிக்குள்ள இருந்து பாக்குறதுக்கு அவ்வளவு இதா தெளிவா தெரியாது, அதனாலதான் நான் இப்ப கிண்ணத்துல எடுத்து வச்சு காட்டுறேன். சூப்பரான காய்ப்பா. இப்படி எல்லா காய் கிழங்கு எல்லாம் கிடைச்சா, இப்ப சிறுகிழங்கெல்லாம் நல்லா வாசமா இருக்கும், அது போட்டிருக்கேன். சேனக்கிழங்கு போடலாம், வெத்தலை வள்ளி கிழங்கு போடலாம். இப்படி இதெல்லாம் போட்டு இந்த வாழைக்காய், இதுக்கு கட்டாயம் கொத்தவரங்காய் தேவை, வாழைக்காய் தேவை, முருங்கைக்காய் தேவை, கத்திரிக்காய் இதுல போட்டுக்குங்க. மற்ற மற்ற போட்டுக்குங்க. மொச்சை பயிறு கண்டிப்பா போடணும். அப்படி இந்த பச்சை மொச்சை உங்களுக்கு கிடைக்கலன்னா நம்ம காஞ்ச மொச்சையை கூட ஊற வச்சு போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும்ப்பா. இந்த பயிறு இதெல்லாம் சேரும்போது இதுக்கு தனி டேஸ்ட்ப்பா. செஞ்சு நீங்க சாப்பிட்டாங்க, சூப்பரா இருக்கும். வாழ்க வளமுடன். இப்ப நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேக்குறாங்க. சொல்லிக்கிட்டுதான்ப்பா இருக்கேன் நான், அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பாத்துக்கங்கப்பா, அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையா கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேப்பா. அதை கட்டாயம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.